Hi friends, welcome. Na unga Shaira Taylor. Innaiki namma vandu chain stitch paaka porom. Chain stitch ku thevaiyana things vandu ivlo dhaan. 13 number needle, 753 jari thread vechiruken, oru cutter. Mudhal video introduction la konjam pillai irundhal sorry. Comment pannunga friends, na thiruthikiren. Ippo namakku vandu chain stitch ku vandu number 0.55 mm எடுத்துருக்கேன் ஜரி த்ரெட் வந்து 753 ஒரு கட்டு இந்த ஃப்ரேம் வந்து எத்தனை நம்பர் ஃப்ரேம்ன்றத நான் உங்களுக்கு அளந்து காமிச்சிடுறேன் நம்பர் 14 ஸ்டாண்ட் இல்லாதவங்களுக்கு வந்து ஃப்ரேமில் எப்படி நான் ஃபஸ்ட்டு வீடியோ எதுக்காக நான் ஸ்டாண்டில் இல்லாமல் போடுறேன்னா ஃப்ரேம் மட்டும் வச்சுருக்கிறவங்க வந்து செயினை பழகிக்கிடுவீங்க இல்லை அடுத்தடுத்து நான் ஸ்டாண்டில் பண்ணும்போது நீங்கள் ஃப்ரேமில் எப்படி பண்ணுறதுன்றதை நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கிடுவீங்க அதனால் இன்றைக்கி ஃப்ரேமில் நான் சொல்லித்தர போகிறேன் இப்போது நம்ம வந்து ஜரி த்ரெட்டை ஃபஸ்ட்டு எப்படி நாட் போடலாம் அப்படின்றத நான் சொல்லித்தர போகிறேன் இப்போ வந்து தலவில் இந்த மாதிரியே எண்டில் இப்படி ரெண்டாக மடித்து வச்சுட்டு ஒரு நாட் போட்டுடணும் அதவே அப்படியே இன்னொரு நாட் சேமாக இந்த மாதிரியே ரெண்டையும் சேமாக இது பண்ணிவிட்டு கட் பண்ணிட்டா இப்படி ஒரு நாட்டு விழுந்துடும் இப்போது நம்ம வந்து த்ரெட்டுக்கு போகிறதுக்கு முன்னால் வந்து நீடியில் வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம் ஆரித்தி கொஞ்சம் பேசிக் தெரிஞ்சவங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை தெரியாதவங்க கொஞ்சம் கன்ஃபியூஸில் இருப்பாங்க இதில் ஒன்றுமே புரிய மாட்டேங்குது த்ரெட்டு வந்து சிரமமாக இருக்குது கீழேருந்து எடுத்து வர முடியலை அப்படின்றவங்க ஃபஸ்ட்டு கொஞ்சம் கூச்சம் போகிறதுக்காக நீங்கள் நீடியில் குத்தி ட்ரையல் பார்த்துக்கோங்க இப்போது நம்மளுக்கு நீடிலில் ஒரு பக்கம் எழுத்து இருக்கும் ஒரு பக்கம் நம்பர் இருக்கும் இதில் வந்து நம்ம நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க நம்மளுக்கு குத்தி எடுக்கும்போது ஒரே ஒரு திருப்பு மட்டும் திருப்பிட்டு திரும்ப அந்த பக்கமே துளிப்பு அந்த ஆப்போசிட் இருக்கணும் நம்ம பக்கம் எழுத்துருக்கணும் இப்படி குத்திட்டு எடுக்கும்போது ஒரு திருப்பு திரும்ப அந்த பக்கமே திருப்பிடணும் இந்த மாதிரியே இப்போது ஸ்டாண்ட் இல்லாதவங்களுக்கு ஃப்ரேமை எப்படி நம்ம வச்சு தைக்கலாம் அப்படின்றத சொல்கிறேன் இப்படி வச்சுக்கோங்க ஸ்டாண்டை இந்த மாதிரி பிடிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு கை வந்து கீழ் பக்கமாக இப்போது வந்து இந்த நாட்டை இந்த மாதிரி ரெண்டு விரல்கிட்ட பிடிச்சிட்டு இந்த ரெண்டு விரல்கிட்ட இந்த மாதிரியை இப்படி டைட்டாக பிடிச்சிக்கிட்டா இந்த நீடிலில் வந்து இப்படி எடுக்கும்போது நல்லா ஸ்டிஃபாக இருக்கும் இப்படி தான் இப்படி மேலே இப்படி வரும்போது இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணுவோம் இவ்வளோ தான் இந்த மெத்தடை தெரிஞ்சுக்கிட்டோன்னா ஆரி ஈஸியாக பழகிடலாம் இப்போது நம்ம வந்து எப்படி எடுக்க போகிறோன்றத பார்ப்போம் நீடியில் அப்படி குத்திட்டு இந்த மாதிரி இந்த கைக்கு முக்கிய வேலை இருக்குது நம்ம நீடியில் வந்து செங்குத்தலாக இந்த மாதிரியை வச்சுட்டு சாய்க்கவோ எதுவும் கூடாது இந்த கையை வந்து இப்படி கொண்டு போய் இந்த மாதிரியே அவ்வளோதான் இப்போ பாருங்கள் அதே மெத்தடில் இந்த மாதிரியை எடுத்துட்டு திரும்ப அடுத்த ஃபஸ்ட்டு மெத்தடில் வந்து அந்த மாதிரி ரெண்டு விரலில் இந்த ஸ்டிஃப்னஸ்ஸாக பிடிச்சிட்டு விட்டதுக்கப்புறம் அடுத்த நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சப்போ அந்த நீடியில் இப்படி சுற்றணும் அதுதான் இந்த கைக்கு வேலை இந்த மாதிரியை சுற்றிட்டு இப்படி எடுக்கணும் எடுத்துட்டு திரும்ப இப்படி சுற்றணும் இப்படி எடுக்கணும் இந்த மாதிரியை இப்போ பாருங்கள் ஸ்பீடாக பண்ணுறேன் இந்த மாதிரியை விட்டுட்டு அந்த கிளாத்தில் போய் இந்த விரல் இடிக்கக்கூடாது நீடிலில் மட்டும்தான் கொடுத்து ஹெல்ப் பண்ணிவிட்டு அதோட நின்றுக்கிறோன்னு கிளாத்தில் போய் இடிக்கக்கூடாது இப்போது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து கீழே இருக்க விரல் வந்து த்ரெட்டை நீடியில் கொடுத்ததோட சரி கிளாத்தில் டச்சே ஆகக்கூடாது அதே மாதிரியே மேலேயும் இந்த விரல் வந்து இந்த மாதிரி கிளாத்தில் வந்து பட்டுச்சுன்னா கிளாத் தொயலாயிரும் நம்மளுக்கு ஸ்டிச்சு செயின் ஸ்டிச்சு சரியாக வராது இப்போது உங்களுக்கு செயின் ஸ்டிச்சு நல்லா தெரியுன்றதுக்காக தான் நான் ப்ளூ கலரு கிளாத் எடுத்திருக்கேன் ஜாஸ்மின் கிளாத்து இப்போ பாருங்கள் மேலே வந்து துளி நம்மளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கணும் பாயிண்ட் நம்ம சைடு இருக்கா இப்போ மேலே என்ன ப்ராசஸ் நடக்குதுன்றதை பார்க்கலாம் இந்த மாதிரியை எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு இந்த செயின் இப்போது இந்த மாதிரியை துளிப்பு வந்து நம்மளுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது அந்த ஹூக் பார்த்தீங்களா ஆப்போசிட்டாக இருக்கா இப்போ கீழே நூலை சுற்றுறேன் இப்படி எடுக்கும்போது அந்த ஹூக் நம்மளை பக்கம் வரணும் இந்த மாதிரியே
கீழே நூலை சுற்றுறேன், கீழே நூலை சுற்றுறேன். எடுக்கும்போது ஒரே ஒரு திருப்பு மட்டும், என்ன பக்கம் திருப்பிட்டு இப்போ உங்கள் பக்கமே அந்த ஹூக் வருது பார்த்தீங்களா. இது தெரிஞ்சால் உங்களுக்கு ஆரி நல்லா போடலாம். இந்த ஒரு மாற்றம் கொஞ்சம் சரியாக யாரும் கவனிக்காமல் போட்டிங்கன்னா உங்களுக்கு செயின் ஸ்டிச்சு ஈஸியாக வராது, கொஞ்சம் சிரமப்படுவீங்க. இப்போ வந்து இந்த மாதிரியே கண்டினியூவாக போட்டுட்டு நாட் போடாமல் விட்டுட்டோம்னா இந்த மாதிரியே ஃபுல்லாக ஒரு. இப்போது வந்து திரும்ப உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன் இந்த மாதிரியை. நான் முதல் வந்து இந்த ஹூக்கை, ஒவ்வொருத்த வந்து ஹூக்கை பார்ப்பாங்க, ஒவ்வொருத்த வந்து இந்த மாதிரி எழுத்தை பார்ப்பாங்க. எழுத்தை பார்த்து போடுறது தான் நம்மளுக்கு வந்து நல்லாயிருக்கும். துளிப்பு வந்து இப்போ துளிப்பு பாருங்கள், இப்போ கீழே நூலை சுற்றிட்டு எடுக்கும்போது துளிப்பு வந்து என் பக்கம் வருது. என் பக்கம் வந்துட்டு திரும்ப துளிப்பு அந்த ஆப்போசிட்டே திருப்பிட்டேன், கீழே நூலை சுற்றிட்டு எடுக்கும்போது அந்த துளிப்பு என் பக்கம் வருது இந்த மாதிரியே. இப்போ நான் திருப்பாமல் அப்படியே நேராக எடுத்தேன்னா அந்த இடத்துட்ட சண்டை போடும், அந்த லூப்போடையும் அந்த கிளாத்தோடையும் அந்த ஹூக் வந்து சண்டை போடும். அதனால தான் நம்ம வந்து ஒரே ஒரு திருப்பு திருப்பணும். அந்த துளிப்பு வந்து நம்ம பக்கம் இப்படி வந்துருச்சுன்னா சண்டை இல்லாமல் இந்த வந்துருச்சு பார்த்தீங்களா. அந்த மாதிரி இதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நல்லது. ஆரியை பொறுத்தளவில் இந்த மாதிரியே அந்த துளி உங்கள் சைடு இருக்குது. இப்போ நான் ஒரே ஒரு திருப்பு என் பக்கம் திருப்பிட்டேன், நம்பர் உங்கள் பக்கமாக இருக்குது. திரும்ப இந்த மாதிரியே இதே இது தான், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இன்றைக்கி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம செயின் நாட் எப்படி போடுறதுன்றதை பார்ப்போம். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், எதுவும் பிழை இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.